ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து தேங்காவை வந்து நம்ம எப்படி சேவ் பண்ணி வைக்கலாம் கொஞ்சம் நாளைக்குன்னு பார்க்க போகிறோம். தேங்காய் நேற்று வந்து நான் உடைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ், உடச்சி ஓவர் நைட் ஃபுல்லாக நான் ஃப்ரிட்ஜில் வச்சேன், ஃப்ரீசரில் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சேன். இப்போ வெளியில் எடுத்திருக்கேன், உங்களுக்கு தெரியுது பாருங்கள் தண்ணி வருது இதிலேருந்து. அதுக்கப்புறமா ஸ்க்ரேப்பர், இது வந்து ஸ்க்ரேப் அண்ட் சேவ் அந்த மாதிரி ஒரு பாக்ஸு. இப்போ இந்த எல்லா தேங்காயையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், திருவிக்க போகிறோம். ஏன் ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா, நம்மளுக்கு வந்து தேங்காய் வந்து பச்சையாக இருந்தால் நம்மளால் வந்து ஸ்க்ரேப் பண்ணால் கூட சேவ் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ், அதில் வந்து தண்ணி மாதிரி ஒழுகும். அதனால் ஓவர் நைட் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நம்மளுக்கு அந்த தேங்காயோடைய அந்த ஈரத்தன்மை போயிடும், டேஸ்ட்டு போயிடும். நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக டேஸ்ட் போகாது, விட்டமின்ஸும் போகாது. நான் வந்து எப்பயுமே இந்த மாதிரி பொரியலுக்கெல்லாம் போடுறதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு நாளுக்கு முன்னாடி தேங்காவை உடச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். நெக்ஸ்ட் டே வந்து நான் இந்த மாதிரி திருவி இந்த பாக்ஸில் சேவ் பண்ணி வச்சுடுவேன். சேவ் பண்ணுறது கூட ஃப்ரிட்ஜில் எங்கே சேவ் பண்ணோன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரீசர்லேயோ வைக்கலாம், குழம்புக்கு எப்போனா தேவும்போது எடுத்துக்கலாம். இல்லாட்டி ஃப்ரீசருக்கு கீழே ஒரு பால் விற்கிற ட்ரே இருக்கும், அந்த ட்ரேயில் வச்சிங்கன்னா, கொஞ்சமாக வச்சிங்கன்னா எப்பப்போல்லாம் பொரியலுக்கு தேவையோ அதை எடுத்து தூவிக்கலாம். அந்த தேங்காயில் ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுட்டுன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்து அந்த தேங்காயில் வந்து எந்த ஃபவுல் ஸ்மெல்லும் வராது. இது இன்றைக்கியோட ஒரு ஸ்மால் டிப் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் தேங்காயை எப்படி சேவ் பண்ணி வைப்பீங்க, உங்களுக்கு வேறு எதுனா ஐடியா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் அண்ட் கமெண்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எல்லா தேங்காயும் திருவியாச்சு, கொஞ்சம் வந்து நான் இந்த கவரில் போட்டு வச்சுருக்கேன், இதை வந்து நான் ஃப்ரீசரில் வச்சுப்பேன். இதை வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஃப்ரீசருக்கும் ஃப்ரிட்ஜுக்கும் நடுவில் ஒரு ட்ரே இருக்கும் இல்லையா, பால் எல்லாம் இப்போ இல்லையா, அந்த மில்க் ட்ரேயில் இதை வந்து நான் ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ இந்த டிப் எப்படி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி எதுனா ட்ரிப் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.